வணக்கம் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வகுப்பு 3 தமிழ் பாடம் உண்மையே உயர்வு. வகுப்பு 3 தமிழ் பாடம் உண்மையே உயர்வு தான் படிக்க போகிறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. நீரில் உப்பு கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்கரையில் வந்ததும் அசைந்து கீழே தள்ளிடும், எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது, பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைந்து கீழே தள்ளியது, எடை குறையும் என்றுதான். உப்பை போல நினைத்தது, நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. நான் திரும்ப இந்த பாடலை பாடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கேளுங்க. கதை பாடல். கதை பாடல்னால் ஒரு கதையை பாடல் வடிவத்தில் கொடுப்பாங்க. அதாவது வெறும் ஒரு ஒரு பக்தியாக படிக்காமல் பாடல் மாதிரி பாடலாம். இந்த எதுகை மோனையெல்லாம் ஒன்று போல வந்து படிக்கவும் பாடவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கதையை அப்படி தான் கொடுத்துருக்காங்க. கதை பாடலாம் நான் இன்னொரு முறை உங்களுக்காக படிக்கிறேன். கதை பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. நீரில் உப்பு கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்கரையில் வந்ததும் அசைந்து கீழே தள்ளிடும், எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது, பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைந்து கீழே தள்ளியது, எடை குறையும் என்றுதான். உப்பை போல நினைத்தது, நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் ஒன்றுமில்லை வெற்றியே. அதாவது ஒரு கழுதை வந்து ஒரு உப்பு வியாபாரி கழுதை மேலே தினமும் மூட்டை ஏற்றிக்கிட்டு உப்பு விற்க போகிறாரு. இந்த கழுதை வந்து ஒரு நாள் வந்து தடுக்கி இந்த ஆற்ற கடந்து தான் மார்க்கெட் போகணும். அதாவது சந்தைக்கு வந்து இந்த ஆற்றை கடந்து தான் சந்தைக்கு போகணும். அதே மாதிரி ஒரு நாள் இந்த ஆற கடந்து வரும்பொழுது கழுதை வந்து வழுக்கி முதுகில் இருந்த மூட்டை தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. திரும்ப அந்த மூட்டையை எடுத்து வைக்கும் போது உப்பு தண்ணியில் கரைஞ்சி வெயிட்டு கம்மியாக ஆயிடுது. வெயிட்டு ரொம்ப குறைஞ்சி போயிடுவோம். அதாவது கழுதைக்கு வந்து வீட்டிலேருந்து சுமந்து வந்த பாரம் இல்லை, சந்தைக்கு போகும்போது கொஞ்சம் பாரத்தை சுமந்துட்டு போகிற மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணதுனால இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, டெய்லி இதே வேலையை பண்ணுச்சு. கரெக்டாக ஆற கடந்து போகும்போது கரெக்டாக தடுக்கி அந்த மூட்டையை தண்ணிக்குள்ளே விழ வச்சு மூட்டையில் இருக்க பாதி உப்பு கரைச்சிட்டு மீதி இருக்கிற உப்பை தான் சந்தைக்கு கொண்டு போச்சு. இதனால் வியாபாரிக்கு ரொம்ப நஷ்டமாச்சு. இதை கண்டுபிடிச்ச வியாபாரி என்ன பண்ணார், உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை கழுத மேல ஒரு நாள் ஏத்துனாரு. எதற்காகனா பஞ்சு மூட்டை வந்து தண்ணியில நனைஞ்சா 3 பங்கு வெயிட் அதிகமாயிடும். உப்பு மூட்டை தண்ணியில நனைஞ்சா கரைஞ்சி 2 பங்கு வெயிட் கம்மி ஆயிடும். ஆனா பஞ்சு மூட்டைய தண்ணியில நனைச்சா 3 பங்கு எடை அதிகமாயிடும். அதுக்காக வியாபாரி வந்து வேணும்னே பஞ்சு மூட்டைய கழுதைக்கு முதுகுல சுமந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாரு. அதே மாதிரி அவரு நினைச்ச மாதிரியே கழுதையும் ஆத்துக்கு வந்த உடனே அது உப்பு மூட்டை மாதிரி தண்ணியில கரைஞ்சு போயிடும்னு
அந்த மூட்டையை தண்ணியில் தள்ளிச்சு திரும்ப தூக்கி அந்த உப்பு வியாபாரி அந்த கழுத மேலே மூட்டையை வைக்கும்போது அதால் பாரம் தாங்காமல் அழுக ஆரம்பிச்சுது. அப்போ தான் அதோட தவறை உணர ஆரம்பிச்சுது. உடனே நம்ம உப்பு வியாபாரி சொன்னார், உண்மையாக உழைத்தால்தான் உயர்வு கிடைக்கும். எய்த்து, அதாவது மற்றவங்களை ஏமாத்துனா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி நீ வருத்தப்படுவே அப்படின்னு சொல்லி கழுதையை சொல்லி வார்ன் பண்ணார். அதுதான் இந்த கதை. உண்மையே உயர்வு, அதாவது உழைக்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்ம வந்து வேற ஏதாவது வழியில் சீக்கிரம் ஜெயிக்கணும், சீக்கிரம் நம்ம பாரத்தை இறக்கிக்கணும்னு நினச்சா நம்ம அந்த வழி வந்து நம்மளை வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போகாது. உண்மையான உழைப்புன்றது நேர்மையாக கடின உழைப்பை, அதாவது நாள்தோறும் செய்யணும். ஒரு பயிற்சியை நம்ம எப்படி செய்யணும்னா, ஒரு கலை நமக்கு வரணும்னா 48 நாள் ஆகுமா அது பேஸ் நம்ம மூளையில் உட்கார்றதுக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினச்சிக்கோங்களேன், 48 நாள் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்டை நல்லா படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஒரு பேராகிராஃபையோ இல்லை ஒரு க்வெஸ்சன் ஆன்சரையோ இல்லை ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரையோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷனையோ புக்ஸ் லெசனையோ 48 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக அந்த வேலையை வாசிச்சுட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், அதோட புரிதல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த படிப்போட இது உங்களுக்கு சீக்கிரம் பொருந்திரும். அந்த 48 டேஸோ நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் கண்டினியூவா செய்யணும். நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நமக்கு எல்லா விஷயங்களும் நம் கைவசம் வரும். நமக்கு மனுஷனால முடியாதது எதுவுமே கிடையாது. ஏதாவது பாடல், அதாவது பாட்டு கிளாஸ் போறீங்க, டான்ஸ் கிளாஸ் போறீங்க, கிளாசிக்கல் டான்ஸா இருக்கட்டும், வெஸ்டர்ன் டான்ஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஆர்ட் கிளாஸ் போறீங்க, டிராயிங் கிளாஸ் போறீங்க, பெயிண்டிங் கிளாஸ் போறீங்க, இப்ப 3D பெயிண்டிங், வாட்டர் பெயிண்டிங்னு எக்கச்சக்க கிளாஸ் எல்லாம் இருக்கு. இதுல ஏதாவது போய் அதை கத்துக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா எடுத்த உடனே அழகா வரைய வராது உங்களுக்கு. ஒரு 48 டேஸ் தொடர்ந்து நீங்க வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, விடாமுயற்சியோட கடின உழைப்போட ஒரு 48 டேஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த கலை வந்து உங்க கையில இருக்கும். நீங்க எப்படி நினைச்சீங்களோ அதை விட சூப்பரா அதுல பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் சொல்றாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த கதை எது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எப்பவுமே ஒரு பாடத்தை வந்து மார்க்குக்காக படிக்காதீங்க. இந்த பாடத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கைக்காக எடுத்துக்கோங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்த கழுத மாதிரி பாரம் சுமக்கிறதுக்காக சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு குறுக்கு வழியை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. எப்போவுமே நேர் வழியில் தொடர்ந்து கடினமாக உழைத்து முயற்சி பண்ணிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரி வாங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் போலாம். பாடல் பொருள்: உரிமையாளர் தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். ஓடையை கடக்க செல்லும் போது கழுதையின் முதுகில் இருந்த மூட்டைகள் நீரில் விழுந்தன. அதனால் உப்பு கரைந்து எடை குறைந்தது. எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது. கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட எண்ணினார். மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது. ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின. உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றிக் கொண்டது. ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. இதுதான் இந்த பாடத்தோட தெளிவுரை. நான் சொன்னதுதான். வாங்க நம்ம நேராக புக் பேக் எக்ஸசைஸ்க்கு போகலாம், புத்தக பயிற்சிக்கு போகலாம். பாருங்க, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்வோமா? சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி, சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி, வேண்டும் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. ஃபர்ஸ்டுக்கு ஆ, ரெண்டாவதுக்கு ஆ, மூணாவதுக்கு ஆ. நான் ஒரு வாட்டி நிறுத்துறேன், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையே எழுதுங்க, ஓகேவா? இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா? வந்தது, விழுந்தது, போய்விடும், கொண்டிடும். அதாவது நான் இங்கே எழுதுறேன் உங்களுக்கு, இது ரெண்டாவது இங்கே எழுதுறேன் உங்களுக்கு, புரியலனா அந்த கிரீன்ல புரியலனா போய்விடும், கொண்டிடும்.
சரியா? வந்தது, விழுந்தது, ரெண்டாவது போய்விடும், கொண்டிடும், எண்ணினார், ஏற்றினார், எண்ணினார், ஏற்றினார், தள்ளிடும், சென்றிடும். வந்தது, விழுந்தது, போய்விடும், போ இம், போய்விடும், கொண்டிடும், கோ இன் டி இம், கொண்டிடும், எண்ணினார், ஏ இன் நீ நா இர், எண்ணினார், ஏற்றினார், ஏ இற்றி நா இர், ஏற்றினார், தள்ளிடும், தா இல் லீ டூ இம், தள்ளிடும், சென்றிடும், சே இன் ரீ டூ இம், சென்றிடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சிறுவட்டத்தில் உள்ள எழுத்து எழுத்தில் முடியும்படி சொற்களை உருவாக்குக. சிறுவட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொற்களை உருவாக்குக. டையில முடிகிற மாதிரி சொற்களை உருவாக்க சொல்றாங்க. இதுல டையில முடிகிற மாதிரி சொற்களை உருவாக்க சொல்றாங்க. பாருங்க, குடை, தடை, உடை, ஓடை, எடை, கடை. இங்க எழுதியிருக்கேன் தெளிவா. நீங்க வீடியோவை பாஸ் பண்ணீங்க, ஒரு நிமிஷம் நான் நிறுத்துறேன், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையா எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து, பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் புன்னகை, புன்னகை, அழுகை, சினம், கவலை, சிந்தனை, பயம். புன்னகை, அழுகை, அழுகை, அழுகை. சினம்னா கோபம்னு அர்த்தம் பிள்ளைங்களா. சினம், சீனம், சினம்னா கோபம். கவலை, கவலை, கவலை. சிந்தனை, சி இன் த நை, சிந்தனை. பயம், ப ய இம், பயம். ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் ஒரு நிமிஷம் நிறுத்துறேன், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடுத்தது அவ்வளோதான் புக் பேக் எக்ஸசைஸ். உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த லெசன் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோட ரைட் சைட் கார்னர்ல சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மொபைல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் எப்போவுமே எல்லா பாடத்தையும், இந்த பாடம் இல்லை, எல்லா பாடத்தையும் படிப்புக்காக கதையாக கேட்காதீங்க, மார்க்குக்காக படிக்காதீங்க. இதில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கைக்கும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகேவா? உங்களை அடுத்த வீடியோவில், அடுத்த லெசனில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.